திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியில் இன்று இளைஞர்களின் நிலையான வளர்ச்சிக்கான மாற்றம் சக்தி மதிப்பு கல்வி என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு இன்று நடைபெற்றது. திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஹோலி கிராஸ் கல்லூரியின் மதிப்பு கல்வித்துறை சார்பில் இன்று இளைஞர்களின் நிலையான வளர்ச்சிக்கான மாற்றம் சக்தி மதிப்பு கல்வி என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு இன்று நடைபெற்றது. மாநாட்டில் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் டுரின் மார்டினா வரவேற்புரை வழங்கிட கல்லூரி துணை முதல்வர் மற்றும் செயலாளர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி முதல்வர் முனைவர் அருட் சகோதரி கிறிஸ்டினா பிரிஜே தலைமை தாங்கினார். ஹோலி கிராஸ் கல்லூரியின் செயலாளர் முனைவர் அருள் சகோதரி ஆனி சேவியர் மற்றும் துணை முதல்வர் இசபலா ராஜகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ஆஸ்திரியா இன்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் பைபிள் படிப்புகள் துறை தலைவர் டாக்டர் ஸ்வன் குமரி அவர்கள் நஞ்சுவரை வழங்கலுடன் விழா நிறைவு பெற்றது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பிஷப்பீப்பர் கல்லூரி, சென்ட் ஜோசப் கல்லூரி, காவிரி கல்லூரி, கலை காவிரி போன்ற பல்வேறு 11 நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 200 மாணவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டின் மூலம் மொத்தம் 300 பங்கேற்பாளர்கள் பயனடைந்தனர். புனித செலுவை தன்னாட்சி கல்லூரியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மதிப்பீட்டு கல்வித்துறை நடத்தும் ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் 8/2/2023 அன்று நடைபெற்றது. ஆனி சேவியர், முதல்வர் அருட்சகோதரி கிறிஸ்டினா பிரஜித், அருட்சகோதரி துணை முதல்வர் அருட்சகோதரி இசபெல்லா ராஜகுமாரி, மதிப்பீட்டு கல்வித்துறையின் தலைவர் பேராசிரியர் அருட்சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு மாற்று சக்தியே மதிப்பீட்டு கல்வி என்றும் தலைப்பில் நடைபெற்றுச்சு. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மனித நேயத்தை வளர்க்கிறது, ஒற்றுமையை வந்து மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறது, தானும் நல்லா இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறது. இந்த நோக்கத்துக்காக தான் இந்த மதிப்பீட்டு கல்வியால் இந்த ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து நடைபெற்றது. இதில் வந்து இந்த கருத்தரங்களை வந்து ஆஸ்திரியாவைச் சேர்ந்த அருட்தந்தை போரிஸ் அவர்களும், அருட்தந்தை கிளமண்ட் அவர்களும், அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்களும், அருட்சகோதரி மெட்டில்டா அவர்களும் பங்கேற்று சிறப்பு செய்தனர்.